உங்கள் வானொலி பெட்டிகளில் முதல் தமிழ் அலைவரிசை 90.4 அல்லது 90.6 வர்ணம் எஃப்எம். அச்சு ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள். அச்சூடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதிக்காக நாங்கள் இந்த வேளையில் மதனை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் மதன். வணக்கம். மதன், நேற்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது பற்றி தினக்குரல் பத்திரிகை ஒரு தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தமிழ் மக்களை கைவிடும் பிரதான கட்சிகள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இன நெருக்கடி தீர்வுக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை பதிவு செய்திருக்கிறது. அப்படி என்ன தமிழ், அதாவது தமிழ் மக்களை கைவிடும் பிரதான கட்சிகள் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன மதன்? தேர்தல் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் இவை குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான விடயமாக 60 மாதங்களிலே நாட்டின் ஒரு புதிய நாட்டினை உருவாக்கப் போகிறோம், அதாவது எதிர்வருகின்ற 5 வருடங்களுக்குள் புதிய நாடு ஒன்றனை உருவாக்குவதற்கான வேலை திட்டமாகவே 5 அம்சங்களை உள்ளடக்கிய அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு. அதிலே மிக முக்கியமாக இவர்கள் குறிப்பிடப்பட்டவர் உட்கட்டமைப்புக்கு அதிகமான முதலீடுகள் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. அதே போல கல்வி திட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள், இவை அனைத்துமே அங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த உட்கட்டமைப்பில் உட்கட்டமைப்பிற்கு முதலீடு என்ற விவகாரத்துக்குள் இந்த உட்கட்டமைப்பு விவரங்கள் அனைத்துமே உள்ளடங்குகின்ற காரணத்தினால் அவை வடக்கு முதலீடுகள், வடக்கு சம்பந்தப்பட்ட முதலீடுகளும் அதற்குள் உள்வாங்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த விவகாரங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நேரடியாக தமிழ் மக்களினுடைய பிரச்சினை தொடர்பாக பிரச்சனைக்கான தீர்வுக்கு தீர்வினை தாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற விவகாரம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கப்படவில்லை. ஐக்கிய தேசிய முன்னணியை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிங்கள மக்கள் மத்தியிலே தங்களுடைய பெருவாரியான கட்சிகள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த இனப்பிரச்சனை என்ற பதம் எந்த ஒரு கட்சியினாலுமே தேர்தல் விஞ்ஞாபனத்துக்குள் உள்வாங்க முடியாத நிலைமை காணப்படும் என்பதை ஜதார்த்த ரீதியாக அனைவருமே உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த உணர்வின் மத்தியிலே அவர்கள் அதனை நேரடியாக உள்வாங்காமல் மறைமுகமாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்குள்ளே உள்வாங்கி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாளைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட இருக்கின்ற அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே திரும்ப திரும்ப அவர்கள் கூறுவது போல இந்த மானசீக ஒப்பந்தம் என்று கூறி வருவதை நாம் பார்க்க, ஒப்பந்த ரீதியாக அவர்கள் எதனை நேரடியாக கூற வருகின்றார்களோ அதனை தமிழ் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவர்களுக்கு சாதகமான அந்த பதில்களை தமிழ் மக்களுக்கு நேரடியாக வழங்குவார்களே ஆனால் அந்த ஒப்பந்தம் இப்பொழுது இந்த ஐக்கிய தேசிய முன்னணியினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற 60 மாதங்களுக்குள் ஒரு புதிய நாடு என்ற அந்த ஒப்பந்தத்தோ அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அடிப்படைக்குள் இவர்களுடைய ஒப்பந்தம் திரிக்கப்படுமானால் இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவினை மிக விரைவிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்குள் தமிழ் மக்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ற நேரடியான பதம் இல்லாத போதிலும் மறைமுகமாக அந்த உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்றதற்குள் இந்த விவகாரங்களை அவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கின்றது. மதன், அதே வழியில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மலையக மக்கள் அதிகம் சந்திக்கின்ற பிரச்சனை சம்பள பிரச்சனை மட்டுமல்ல, வீட்டு பிரச்சனையும் தான். வீட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மதன். இல்லை, அவை அனைத்துமே அவர்கள் மேலோட்டமாக கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளிலே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த தனி வீடு என்ற பதம் வந்து அவர்கள் ஏற்கனவே உள்வாங்கிய ஒரு விடயம் வந்து பசுமை வீடு திட்டம் என்பது வந்து அந்த வீட்டு திட்டம் தொடர்பாக அவர்கள் ஏற்கனவே உள்வாங்கிய விடயத்துக்கு அதுக்கு உள்வாங்கி இருக்கின்றார். இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த 5 வருட திட்டங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்வது போல் இப்பொழுது இவர்கள் டெவலப்மெண்ட் பொலிட்டிக்கல் பண்ணுவதற்காக முனைந்திருக்கின்றார்கள். அதாவது அபிவிருத்தி அரசியல் ஒன்றை செய்வதற்கு இப்பொழுது முனைந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு இருக்கின்ற தேவை என்னவெனில் இந்த அபிவிருத்தி அரசியலை நல்ல முறையில் இவர்கள் எடுத்து செல்கின்றார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வைத்து ஒரு விடாப்பிடியாக அவர்களுடைய ஒப்பந்த ரீதியான சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிப்பது இப்பொழுது மக்களுடைய தேவையாக இருக்கின்றது. சரி, இந்த வேளையில் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உப தலைவர் செந்தில் தொண்டமானவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
வணக்கம். இனிய காலை வணக்கம். மதனம் இணைந்திருக்கின்றார் என்னோடு. திரு செந்தில் தொண்டமான் அவர்களே, இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று உங்கள் மீது கடந்த வாரம் சுமத்தப்பட்டது, அது பற்றி நாங்கள் ஒரு தெளிவினை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த மலையக மக்களுக்கு, தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து கிடைக்க முடியாத சம்பளத்தை கிடைக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லி ஒரு விதமான ஒரு குழப்ப நிலையை நீங்கள் தோற்றுவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது பற்றி முதலில் ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் திகாம்பரம் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், முடியாத ஒன்றை மக்களுக்கு சொல்லி ஆசை காட்டி அதை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதை விட முடிந்ததை பெற்றுக் கொடுப்பதுதான் சிறந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆக அதற்கு முதலில் ஒரு பதில் சொல்லுங்கள் செந்தில் தொண்டமானவர். அதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும், கொஞ்சம் சத்தமாக கதைங்கள்ல, கொஞ்சம் சத்தமாக. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் சம்பளம் கேட்டிருக்கோம்னா வேற எந்த கட்சி என்ன எடுத்துக்கிட்டீங்கனாலும் திகாம்பரம் நீங்க சொல்றீங்களா, அவரும் 1000 ரூபாய் தான் கேட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவன ஈர்ப்பு போராட்டம், அவர் கம்பெனிக்கு எதிராக எந்த போராட்டமும் சொல்லலை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு எதிராக தான் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் 1000 ரூபாய் தான் கேட்டிருக்காரு சம்பளம். அந்த போன வாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ரத்தன் நகரத்துல வந்து தலா கலையில இவங்க வந்து ஏதோ கவன ஈர்ப்பு போராட்டம் செஞ்சாங்க, அதுலயும் 1000 ரூபாய் சம்பளம் வேணும்னு தான் கேட்டு அவங்க போராட்டம் செஞ்சிருக்காங்க. மதன், இது பற்றி அந்த போராட்டத்தை பொறுத்தவரையில கொஞ்சம் அந்த போராட்டத்தை பொறுத்தவரையில அதற்கு முதல் நாள் இரவு உங்களுடைய தலைவர் என்ற தேதியிலே அவர் ஆறுமுகந்தனமானவர்கள் ஒரு 2 மணித்தியாலம் ஒரு அந்த கவனயீர்ப்பு போராட்டம் என்ற ஒரு நாடக பாணியிலே 2 மணித்தியாலங்கள்ல இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் இருப்பது? இல்ல, கவனயீர்ப்பு போராட்டம் நாங்க செய்ததே கிடையாது. அதாவது சீதா கிருஷியை பொறுத்த வரைக்கும் நாங்க அரசாங்கத்துல கிடையாது, நாங்க அரசாங்கத்து அமைச்சர்ல இருந்தோம்னா நாங்க போராட்டம் செய்யணும் அவசியமே கிடையாது. நேரடியா நாங்க பிரதம மந்திரியோ இல்ல ஜனாதிபதியோ கூப்பிட்டு நாங்க அரசாங்கத்துல இருக்கோம், நீங்க கம்பெனிக்கு உங்களுடைய காலத்திலும் அந்த அதிகாரம் மிக்க ஒரு அமைச்சரவை அந்தஸ்தில் இருக்கின்ற பொழுதிலும் கூட உங்களினால் எப்படி நீங்க அந்த தீர்வினை கட்ட முடியும்? அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எதிர்கட்சியில இருக்கோம், எதிர்கட்சியில இருந்து அரசாங்கத்தை வந்து இதை செய்ய அதை செய்யும் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால நாங்க ரோட்ல உட்காந்து எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுதான் ஆகணும். அரசாங்கத்துல அதிகாரத்துல இருந்து வழங்க வேண்டியவங்களும் போய் ரோட்ல உட்கார்றது வந்து எனக்கு அவங்களுக்கு என்ன பலம் அரசாங்கத்துல அவங்க வச்சிருக்காங்கிறது எனக்கு முதல்ல ஒண்ணு புரியல. இன்னொன்னு, அன்னைக்கு நாள் நைட் ரைட்ல ரோட்ல உட்கார்ந்து இருக்காருன்னா முதல் நாள் நைட் 8 மணிக்கு எல்லா கம்பெனிலையும் முக்கியமான 100 முக்கியமான சில கம்பெனிகள்ல கிளச் அசிஸ்டன்ஸ் வந்து மறுநாள் கிளம்புற வேலைக்கு போக கூடாது அப்படின்னு 8 மணிக்கு எல்லா துறையும் அறிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த எஸ்டேட் ஒர்க்கர்ஸோட பிள்ளைகள், ஏன்னா அவங்க கோஸ்ல போறாங்க, கிளச் அசிஸ்டன்ஸ் வேலைக்கு போக கூடாதுன்னா அப்ப எஸ்டேட் தொழிலாளியோட பிள்ளைகள் வந்து யாரு கிளச்சனை பாக்குறது? அப்ப நைட் 9:30 தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் கம்பெனிக்காரங்களோட. அவங்க அதெல்லாம் முடியாது, நீங்க கிளம்புற கோஸ்ல வித்ரா பண்ணுங்க, அப்படியா இல்லாம நாங்க வந்து முழுமையா நாங்க வந்து எல்லா கிளச்சியும் வித்ரா பண்ணுவோம், வேலைக்கு இப்போ அனுப்ப மாட்டோம்னு சொன்னோன்னுதான் அமைச்சர் ஆரம்பம் சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்க, நைட் ஓகே பண்ண நைட்டு 12 மணில நான் இன்னைக்கு ரோட்ல உட்காந்து எப்ப நீங்க கிளச் அசிஸ்டன்ஸ் திரும்ப வேலைக்கு அனுப்புறேன்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் திரும்ப எந்திரிப்பேன்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணில இருந்து ரோட்ல உட்காந்தாரு, 2 மணிக்கு கம்பெனில இருந்து தொடர்பு கொண்டு சரி இதை நீங்க பெருசா தொடர வேணாம், நம்ம கொழும்புல லேபர் மினிஸ்ட்ரியில 4 நாள் கழிச்சு நம்ம டிஸ்கஷன்ல பேசிக்குவோம், அது வரைக்கும் கிளச் அசிஸ்டன்ஸ் நாங்க வேலைக்கு போக போறோம் அனுப்புறோம்னு சொன்ன மாதிரி தான் அமைச்சர் ஆரம்பம் சொன்னமான அவர்கள் அங்க இருந்து எந்திரிச்சு வந்தாரு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, நாங்க அரசாங்கத்துல அமைச்சரா இருந்தா நாங்க ரோட்ல உட்காரணும் அவசியம் கிடையாது. தேவையான இது நாங்க எதிர்கட்சியில இருக்கிறதால தான் நாங்க ரோட்ல இருக்கோம். இவங்க அரசாங்க அமைச்சர்ல இருந்து இவங்களும் ஏன் வந்து ரோட்ல உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. செந்தில் தொண்டமானவர்களே, இதில் தான் ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் இப்போதுதான் ஆட்சியில் இல்லை, ஆனால் எப்போதும் ஆட்சியில் இருந்த ஒரு தரப்பினராகத்தான் உங்களை பார்க்க முடிகிறது. எனவே இவ்வளவு காலமாக மலையக மக்கள் போராடி போராடி கெஞ்சி கெஞ்சி ஒவ்வொருவருடைய காலை பிடித்து பிடித்துதான் தங்களுடைய சம்பளத்தை 1 ரூபாவாக அதிகரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. எதற்காக மலையக மக்களுக்கு இப்படி ஒரு துர்ப்பாக்கிய நிலை? பொருளாதாரத்திலே முதுகெலும்பாக இருக்கின்றார்கள் இலங்கையிலே, அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் இவ்வளவு பெரிய இழுபறி, அவர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை ஓரளவுக்காவது, ஏன் ஆட்சியில் இருக்கும் போது உங்களால் செய்ய முடியவில்லை இப்படியான பிரச்சனைக்கு தீர்வினை வழங்க முடியும்? இது நீங்க கேக்குறது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு சீரபிசி 1000 ரூபாய் கேக்குது, யாருகிட்ட கேக்குது? கம்பெனிக்காரங்கள்ட்ட. இந்த 1000 ரூபாய் கொடுக்காது யாரு?
கம்பெனிக்காரங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியா தான் சொல்றது. இந்த நேரத்துல மத்த கட்சிகள், இப்ப நீங்க சொல்றீங்க திகாம்பரம் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், மத்த ஏனைய கட்சிகள் வந்து கொடுக்காத கம்பெனிக்காரங்களுக்கு எதிராக யாரும் போராடுறது இல்ல, கொடுக்காத கேட்கிற சிடபிள்யூசிக்கு எதிராக தான் போராடுறாங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு அதான் பதில். 1000 ரூபாய் கொடுத்த ஒரு நிமிஷம் இருங்க. 1000 ரூபாய் கொடுக்காத கம்பெனிக்காரங்களுக்கு எதிராக போராட்டம் செய்யறது, ஆர்ப்பாட்டம் செய்யறது, கோஸ்லோ பண்றது, ஸ்ட்ரைக் பண்றதுங்கிறது மார்ச் 31 கூட்டப்போ முடிஞ்சிருச்சு. யாருனாலும் எந்த கட்சி தலைவர்னாலும் கம்பெனிக்காரங்களுக்கு எதிராக போராடி சம்பளம் வாங்கலாம். ஆனா அவங்க யாருமே கொடுக்காத கம்பெனிக்காரங்களுக்கு எதிராக போராடுறதே கிடையாது. 1000 ரூபாய் கேட்கற சிடபிள்யூசிக்கு எதிராக போராடும் போது என்ன ஆகுதுன்னா, அது கம்பெனிக்காரங்களுக்கு தான் அவங்களோட பலப்படுத்துறாங்க கம்பெனிக்காரங்களை. தொழிற்சங்கங்களும் 1000 ரூபாய் கேட்கிற சீடபிள்யூசிக்கு எதிராக போராடுது, கம்பெனிக்காரங்களும் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இருக்கும் போது கம்பெனிக்காரங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற தொடர்புனாலதான் இப்ப நம்ம ஒரு கோஸ் லோன் சொன்னோம்னா முழுமையா முன்னெடுக்க முடியாம இருக்குது. 50% மீதி 50% 5 கட்சி இருக்காங்கன்னா சீடபிள்யூசி ஒரு 50% ஸ்ட்ரைக் போகுது, கோஸ்ல போகுது. மீதி இருக்க 50% ஸ்ட்ரைக் போகாம கோஸ்ல போகாம வேலைக்கு போனோம்னா அவங்க தலைவரை கேட்டு அவங்க தலைவர் கம்பெனிக்கு தானே ஆதரவா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு போராட்டத்தை முழுமையா 100%க்கு முன்னேற்றா மட்டும்தான் ஒரு போராட்டம் ஜெயிக்க முடியும். ஒரு போர்ல போயிட்டு 60 பேர் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு 60 பேர் சண்டை போட்டா ஜெயிக்க முடியுமா சார்? இதேவேளை கடந்த வாரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இறுதி நேரத்திலே 450 ரூபாய் அடிப்படை சம்பளத்திலிருந்து 510 ரூபாய் சம்பளம் அதிகரித்து தருவதாக கம்பெனிகள் இறங்கி இருந்தன. அது தவிர ஏனைய கொடுப்பனவுகள் உட்பட 750 ரூபாய்க்கு மேல் சம்பளங்கள் வழங்குவதற்கு ஒப்பந்த ரீதியாக அவர்கள் இணங்கி இருந்தார்கள். ஆனால் சிடபிள்யூசி மாத்திரம் அவர்கள் இறுதி நேரத்தில் இந்த தேர்தல் முடியும் வரை எந்த விதமான ஒப்பந்தத்துக்கும் வர முடியாது என்று இடைநடுவில் எழும்பி சென்றதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பாக என்ன கருத்தையும் கொடுங்க. நம்ம வந்து 1000 ரூபாய் கேட்டுட்டு இருக்கோம், 750 ரூபாய் வரைக்கும் வந்திருந்தாங்க. 700 ரூபா நீங்க சொல்லி 750 ரூபாங்கிறீங்க, பரவாயில்ல, அப்ப எனக்கு சந்தோஷம். 750 ரூபாங்கிறது நான் இன்னும் கம்மின்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் கிடைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு நியாயமான கணக்கு கிடைக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். பத்தலன்னு நினைக்கிறோம். தொழிலாளிக்கு கஷ்டப்படுறாங்க, இந்த சம்பளம் பத்தலன்னு நினைக்கிறோம். இன்னொன்னு இதுல முக்கியமான இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த கம்பெனி எல்லாமே ஐக்கிய தேசிய கட்சியில இருந்த காலத்துலதான் அந்த கம்பெனிகள்லாம் வழங்கப்பட்டிருக்குது. அதனால இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில இருக்கனால ஐக்கிய தேசிய கட்சிகளால இந்த டாக்ஸ் வரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் வேலாயுதான்ட்டே நாங்க தெரிவிச்சோம். இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவங்க கம்பெனிகளுக்கு கொஞ்சம் சாதகமா பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கம்பெனிகள்ல கூட சம்பளங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் கம்பெனிகள் வந்து சர்வைவ் பண்றதோட மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற அடிப்படை தேவைகள், இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளங்கள் அழுத்தங்கள் கொடுத்து இன்னைக்கு கூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு சம்பள நிர்ணய சிடபிள்யூசி உள்ள தாண்டி சம்பளத்தை கூட்டலன்னா சம்பள நிர்ணய சட்டப்படி வருஷத்துக்கு 5% தான் சம்பளத்தை கூட்ட முடியும். அது எல்லாத்துக்குமே தெரியும், கவர்மெண்ட் எப்படியோ அதே மாதிரிதான். அப்படி இருக்கும்போது 620 ரூபாயில இருந்து 5%னா சரியா வந்து 131 ரூபா அப்படின்னு இருக்கும்போது 31 ரூபா தான் இந்த வருஷம் கூட்டுவாங்க, அடுத்த வருஷம் இன்னொரு 34 ரூபா கூட்டுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 40 ரூபா கூட்டுவாங்க. அப்படி சம்பளம் கூட்டணுமா? சம்பள நிர்ணய சபைப்படி, இது சம்பள நிர்ணய சபைப்படி ஏற்கனவே நடந்துட்டு தான் இருந்துச்சு, அப்படி கூட்டணுமா? இல்லைன்னா சிடபிள்யூசி வந்து தொழிற்சங்க பலத்தை வச்சு அழுத்தி அழுத்தங்கள் கொடுத்து காலத்துக்கு தகுந்தாப்புல சம்பளத்தை கூட்டணுமாங்கிறது மக்கள் தான் தீர்மானிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. ஆனால் இப்ப இந்த தேர்தல் அறிவித்ததன் பின்னர்தான் இதனுடைய அழுத்தங்கள் அதிகரித்திருக்கிறீர்கள் உங்களுடைய தரப்பிலே வந்து. ஆனால் இந்த ஒப்பந்தம் நிறைவடைந்தது மார்ச் மாதம் நடைபெறுந்ததன் பின்னர் நீங்கள் அந்த அழுத்தத்தினை அதிகளவாக பிரயோகிக்கவில்லை. இவ்வளவு காலம் பொறுத்திருந்து இந்த தேர்தல் காலத்தில் மாத்திரம் எதற்காக இந்த ஒரு மீண்டும் ஒரு அழுத்தத்தினை, மீண்டும் அந்த மலையக தொழிலாளர்களை உங்களுடைய தேர்தல் லாபங்களுக்காக அனைத்து கட்சிகளுமே பயன்படுத்த முனைகின்றார்கள்? இது ஏன் நீங்கள் முன்னரே முடிக்காமல் இருந்திருக்கிறீர்கள்? ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு அடி தேர்தல் இருக்கும். நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு அடி 2008 இருந்து நான் வந்து அரசியல் செய்யறேன். 3 மாதத்துக்கு ஒரு அடி தேர்தல் நடக்கும். இப்ப பாராளுமன்ற தேர்தலா சரியா ஒரு ஜனவரி 8 தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு
செப்டம்பர் 17ஆம் தேதி ஏவட்டு மவுவா மாநகரசபை தேர்தல் முடிச்சு, அதுல இருந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மத்திய மாநகரசபை தேர்தல் முடிச்சு, அதுல இருந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கொழும்பு தேர்தல் முடிச்சு, அதுல இருந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சபரகமூர் தேர்தல் முடிச்சு, அதுல இருந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி பிரதேசபை தேர்தல் முடிச்சு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அதிக உலகத்துல அதிக தேர்தல், அதாவது இலங்கையில ஒரே எல்லா நாட்டிலயும் ஒரே வருஷத்துலதான் தேர்தல் வைப்பாங்க. இலங்கையை பொறுத்தவரை இப்ப இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஒரு 4 மாசம் கழிச்சு பிரதேச சபா தேர்தல் வரும் அப்படிங்கிறப்ப தேர்தல்ங்கிறது இலங்கையில வந்துகிட்டேதான் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்பள பேச்சுவார்த்தை பேசணும், அவன் பேசினானுக்கே அவங்களோட போய் போராட்டம் செய்ய முடியாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்ன பொண்ணு நடக்கும். பேச்சுவார்த்தைகள் வந்து உடன் படாதனாலதான் நேரடியா லேபர் மினிஸ்ட்ரிக்கு பிரச்சனை போயிருக்குது. லேபர் மினிஸ்ட்ரியில கூப்பிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சம்பள பேச்சுவார்த்தைக்கு நீங்க வந்து கம்பெனிக்காரங்களோ ஒத்துவாங்க, ஒத்து என்ன சொல்றாங்க போறாங்க வர்றாங்க அவங்க கலந்து பேசும்போது நம்ம வந்து நம்மளோட கோரிக்கை முன் வைக்கிறோம் லேபர் மினிஸ்ட்ரியில. அது மட்டும் இல்லாம லேபர் மினிஸ்ட்ரியோட கடமை இருக்குது, இன்னைக்கு வாழ்வாதாரத்தை அடிப்படையில கம்பெனிக்காரங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு நியாயமான சம்பளங்கள் தொழிலாளிகளுக்கு பெற்றி கொடுக்கணும். இதுல ஒரு விஷயம் இருக்குது, நீங்க சொல்ற திகாம்பரம், நீங்க சொல்ற ராதாகிருஷ்ணன், நீங்க சொல்ற மற்ற கட்சிகள் எல்லாம் எந்த கட்சியில ஓட்டு கேட்கிறாங்க? ஐக்கிய தேசிய கட்சியில ஓட்டு கேட்கிறாங்க. ஐக்கிய தேசிய கட்சியோட ஒரு ஒரு இணைப்பு கட்சியா தான் எல்ஜேடபிள்யூ இருக்குது. அந்த எல்ஜேடபிள்யூ பேச்சுவார்த்தையில இருக்குது. அப்ப இந்த பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் அதுல தோல்வியா தான் இருக்கிறாங்க. சிடபிள்யூசி இதே போய் பேசுற சொல்லுங்க சாருங்க, சிடபிள்யூசி மட்டும் போய் ரூம புடிக்கு தனியா பேசுற லேபர் மினிஸ்டர்ல, லேபர் மினிஸ்டர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர், அங்க இருக்கிற எல்ஜேடபிள்யூ பிரதம மந்திரிக்கு அடியில இருக்கிற எல்ஜே ஒரு ஒரு ரணில் விக்ரமசிங்க கௌரவ பிரதம மந்திரிக்கு அடியில இருக்கிற கட்சியில இருக்கிற ஒரு இணைப்பு கட்சி அப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியில ஓட்டு கேட்பாங்க. ஆனா சம்பள பேச்சுவார்த்தை ஐக்கிய தேசிய கட்சி இருந்து அதை முழுமையா எடுக்க முடியலங்கிற விஷயத்த வெளியே கொண்டாட மாட்டாங்க. அதுல மட்டும் சிடபிள்யூசி அதிகாரத்தில் இருந்த போது எதற்காக நீங்க சிங்கப்பூரில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள்? கடந்த பேச்சுவார்த்தை வந்து சிங்கப்பூர்ல நடந்தது, அது அனைத்து அனைவரும் தெரிந்து வரும். பேச்சுவார்த்தை சிங்கப்பூரில் உங்களுடைய கம்பெனிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதா இல்லையா? கிடையாது, கடந்த இந்த கம்பெனி ஒப்பந்த ரீதியாக அந்த ஒப்பந்த கடந்த மொழி ஒப்பந்த பேச்சுவார்த்தை வந்து சிங்கப்பூர்ல நடக்கவில்லை. நான் சொல்றேன், 100க்கு 100 நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட மாகாண சபை ப்ரொவின்சியல் மெம்பர் நாளைக்கு கிளம்ப, நான் ரிசைன் பண்றேன். ஆமா நிச்சயமாக. எனவே மதன் அந்த கேள்விக்கு அவர் இல்லை என்று பதில் சொல்லியிருக்கிறார். இல்லை என்று பதில் சொல்லியிருக்கேன். பதில் வந்து நானும் 1000 சொல்லலாம். மதன் அவர்கள் வந்து திகாம்பரத்துல நேற்று நைட்டு போன்ல பேசிக்கிட்டு அப்படி பேசுறாரு கூட நானும் சொல்லலாம். சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்குதா? ப்ரூஃப் இருந்தா என்னோட மாநகர ப்ரொவின்சியல் மெம்பர் பதவியை ரிசைன் பண்றேன். பேச்சுவார்த்தை நான் பண்ண கொழும்புல, அமைச்சர் ஆர்மோ தொண்டமானோட கொழும்புல போன பண்ண லேபர் பெடரேஷன்ல பேச்சுவார்த்தை, சிங்கப்பூர்ல போன, ஆஸ்திரேலியா போன போன, ஜப்பான்ல போனோன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்குதா? ஆதார ரீதியாக நிரூபிக்க வேண்டிய இதுகள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்திருந்தது, அதற்கான பதில்களையும் நீங்க கூறுகிறீங்க. அந்த ஆதாரங்களை நான் நிரூபிக்க பதில் சொன்னது கூட கிடையாது. இப்ப நீங்க அடுத்த கேள்வி போகலாம். செந்தில் தொண்டமானவர், எப்படி போலாம் நீங்க இப்ப ஒரு நேயர்களை திசை திருப்புற கேள்வியை கேட்டுவிட்டு? சரி, உங்களுடைய கருத்து உங்களுடைய பதிலை சொல்லி இருக்கின்றீர்கள். சரி, இதை இந்த விவகாரம் வந்து ஏற்கனவே கடந்த முறை ஒப்பந்த ரீதியை வரும் பொழுது இது வந்து பேசு பொருளாக கருதப்பட்டது, அதனை உங்களோட தெளிவுபடுத்துவதற்காக கேட்டிருக்கிறேன். அரசியல் தலைவர் பகிரங்கமாக சொல்கின்றார் சிங்கப்பூரில் நடக்கவில்லை என்று. எனவே மக்கள் தெரிவாளர், மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவருடைய பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆதாரபூர்வமாக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த நிகழ்ச்சியில திரும்ப மதன் அவர்களை என்னையும் கூப்பிடுங்க. அவர் சிங்கப்பூர்ல வந்து பண்ணதுக்குள்ள ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணட்டும், அப்படி ப்ரொவைட் பண்ணலன்னா அவர் வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார். இல்ல, இது 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 அவர் செந்தில்குமாரோ ஒரு விடயத்தை கவனிங்கள். இது வந்து நாங்கள் உங்களோட கேள்வது வந்து தெளிவுபடுத்துவதற்காகத்தான். நீங்கள் இப்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கீங்க, ஆனால் இது 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 வந்து ஏற்கனவே இருந்தது. இப்ப நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மறந்திருக்கீங்க. இது வந்து மக்களுக்கு தெளிவாக இருக்கும். அவ்வளவுதான். தெளிவுபடுத்த எப்படி கேட்பீங்க? இந்த மாதிரி நடத்துனீங்களா இல்லையான்னு இல்ல நீங்க நடத்திருக்கீங்கன்னு சொல்றது வந்து தெளிவு இல்ல. இல்ல இல்ல இல்லன்னு சொல்லவில்லை, நடத்தியதாக வந்தது. அந்த பேச்சு அந்த பேச்சின் போது நடத்தியதாக வந்தது. இப்பொழுது நீங்கள் இல்லையென்னு சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்க. தெளிவுக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி. அப்படி நடத்தாத ஒரு விஷயத்த நடத்தியா சொல்லுவோம். மதன், உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா? மதன், உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா? மதன்,
இது அந்த 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 ரெண்டு வருடத்துக்கு முன்னால் பத்திரிகை வாயிலாக வந்த ஆதாரங்கள் இருக்கின்றன, அதனை வைத்து அடிப்படையாக இந்த கேள்விகள் கேட்கப்படும். இப்பொழுது இவர் மறுத்து இருக்கின்றார், அவ்வளவுதான். இது மக்களுக்கு தெளிவானது. அவர் இல்ல இல்ல, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். சிங்கப்பூர்ல போயிட்டு ரகசியமா பேசுறதுக்கு தான் நீங்க சொல்றீங்க, அது கொழும்புல ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ரகசியமா பேசலாமே. யாராச்சும் ஒரு 2 லட்சம் ரூபாய் டிக்கெட்ட போட்டுக்கிட்டு அங்க போய் 1 லட்சம் ரூபாய் ஹோட்டல்ல தங்கி ரகசியமா பேசுவாங்களா? அது கொழும்புல ரகசியமா பேசிட்டு போலாமே. 22 கம்பெனி இன்ட்டு யாராச்சும் அவ்வளவு தூரம் போவாங்களா? நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரஜைகள் முன்னணியினுடைய செயலாளர் நாயகத்தோடு நீங்கள் அதிக முரண்பாடோடு செயற்பட்டீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் அதிக நட்போடு செயற்படுகின்றீர்கள். உங்கள் தலைவருடைய செய்திகளை இப்போது அந்த அவர் சார்ந்த தொலைக்காட்சியிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நட்பு எப்படியான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கடந்த முறை மோதல் சம்பவங்கள் கூட இடம்பெற்றதாக கேள்விப்பட்டோம். இம்முறை அன்பு பாராட்டுகின்ற அதிக அநேகமான சந்திப்புகள் அன்பு பாராட்டும் விதமாகத்தான் உங்கள் இருவருக்கும் இடையில் இடம்பெறுகிறது. உங்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் இந்த உடன்பாடு எவ்வாறு உள்ளாகியது? ரைட், அதாவது முத முதல்ல ரணிலோட பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கோட ரொம்ப நெருக்கமா இருந்து மைந்தருக்கு எதிராக வேலை செஞ்சோம். அதுக்கு பிறகு மைந்தருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்து மைத்ரி சிறிசேனைக்கு எதிராக வேலை செஞ்சோம். அதுக்கு பிறகு மைத்ரி சிறிசேனைக்கு ரொம்ப ஆதரவா இருந்து இன்னொரு கட்சிக்கு எதிராக வேலை செய்வோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரத்துல காலங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தப்பல மாறி மாறி வேலை செய்வோம். இன்னொன்னு ரங்காவை பொறுத்த வரைக்கும், ரங்கா வந்து ஒரு டிவி நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த டிவி நிகழ்ச்சியில வந்து உதாரணத்துக்கு திகாம்பரம் போயிருக்கிறாரு, ராதாகிருஷ்ணன் போயிருக்காங்க, மனோகர் நேசர் போயிருக்கிறாரு, எல்லா கட்சி தலைவரும் போயிருக்காங்க. என்னையும் அமைச்சர் ஆரம்ப தொண்டமான தவிர எல்லா கட்சியில இருந்தும் போயிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு படத்துல இருப்பார். டிவி ஷோ வந்து மீடியா தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு படத்தை நடத்துறவரு, ஒரு படத்துல இயக்குறவர் வந்து டைரக்டருங்கிறவரு ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், இப்படி நடிங்க, அப்படி நடிங்க, இப்படி ஃபைட் பண்ணுங்க, இப்படி பாட்டுக்கு முன்னாடி இப்படி செய்யன்னு சொல்றது வந்து ஒரு படத்தோட டைரக்டரோட வேலை. அந்த டைரக்டர் வந்து உண்மைக்கு படத்துல நடிக்கிறது கிடையாது. நல்லா கேட்டுக்கீங்க நான் சொல்றேன். அப்படின்னு இருக்கும்போது ரஜினிகாந்த் வந்து நேரம் அப்படி கையை சச்சு ஜம்ப் எல்லாம் பண்றது கிடையாது. டைரக்டரும் ஸ்டண்ட் மாஸ்டர் இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்றது. இன்னைக்கு மறையா சக்திக்கு ரங்கா சொல்லி, அது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டிங், மறையா சக்திக்கு ரங்கா சொல்லி இருந்ததுதான் ராதாகிருஷ்ணனும் திகாம்பரத்துக்கும் சொல்லி இருக்க போறாப்புல. இதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி அவர் அந்த ப்ரோக்ராம்ல காம்பாருங்கிறப்ப அவருக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராம கொண்டு போகணும்னு நினைப்பாரு. மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவர் வந்து போயிட்டு தண்டி வர்க் செய்யற கதையும் தோடுறதுக்கு உரம் போறாத கதையும் மறையா சக்தி பேசிக்கிட்டு இருந்தா அவரோட நிகழ்ச்சி வந்து பரபரப்பா. அவரோட நிகழ்ச்சியில 8 பேரை வச்சு சீரபிடிச்சு அடிக்கிறாருன்னா மீதி 2 பேரை வச்சு திரும்ப அவங்களும் அடிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறவர், தொகுத்து வளர்ந்து வழங்குவர் வந்து அவரோட விருப்பத்துலதான் தொகுத்து வளர்ந்து போறாங்க. அவர் அந்த இடத்துல அம்பையர் கிடையாது. ரெண்டு கட்சி உட்காந்து சண்டை போட்டு இருக்கும் போது அவர் அம்பையர் வேலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தனியா சப்போர்ட் பண்ணியிருந்தா அது தப்பு. அவர் ஒரு கட்சியோட நேருக்கு நேரம் வாக்குவாதம் பண்ணும்போது, நேருக்கு நேரம் பேட்டி எடுக்கும்போது அந்த கட்சியை அவர் எதிர்பார்க்கிற கேள்விகளை கொண்டாடுறது ஒரு ப்ரீ டிஸ்கஷன். ஒரு ஒரு ப்ரோக்ராம் போறது டிவியில போறதுக்கு மாதிரி ஒரு ப்ரீ டிஸ்கஷனுங்கிறது எல்லா சேனல்லையும் இருக்குது. இதே மாதிரிதான் திகாம்பரத்துல சொல்லி கொடுத்து சீரபிளிசிக்கு எதிராக பேசினார். உன்னோட அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து ஒன்றும் தவறு இல்லையே. அதாவது சீரபிளிசில குடும்ப அரசியல்னு சொல்றாங்க. சீரபிளிசில 13 மாநிலசபை மந்திரி இருக்கும், பாராளுமன்றத்துல 4 பேர் போனோம், 17 ரெண்டு பேர் தான் தொண்டமணியா குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம். அமைச்சர் ஆர்மோ தொண்டமணியா இன்னும் நானு வேற வேற மாவட்டத்திலயே ஆகும். நீங்க திகாம்பரம் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தோட்ட தொழிலாளர் தேசிய சங்க கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுஷிக்கணும் அந்த கட்சி பேரை தவறுதலா சொல்லியிருந்தோம்னா, அந்த அந்த கட்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌரவ திகாம்பரம் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் மீதி 3 மாகாணசபை மந்திரி தான் அந்த முழு கட்சியில இருக்கிறாங்க. அதுல ஒன்னு வந்து அவர் மனைவியோட அப்பா, இன்னொரு வந்து அவங்க அண்ணனோட மனைவி, கிட்டத்தட்ட மீதி ஒரே ஒருத்தர் வெளியில இல்ல. 4 பேர்ல 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கவங்கன்னா அந்த கட்சியோட பிரதிநிதித்துவப்படுத்துறாங்கன்னா அது ஒரே மாவட்டத்துல 75% 4ல 3 75% ஒரே குடும்பமாச்சு. அடுத்து எடுத்துக்கிட்டீங்க திரும்ப கௌரவ ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கட்சியில அவரோட மகன் ஒரே ஒரு மந்திரி தான் இருக்காங்க மாநகரத்தில் முழு இலங்கையில, அது அவரோட மகன். அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க எதுக்கிட்டு இப்ப எல்ஜேடபிள்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலாயுதனை வந்து பாராளுமன்றத்துல உறுப்பினரா இருக்கிறாரு, ஒரே ஒரு மந்திரி தான் இருக்கிறாங்க மாகாண சபையில, அதுவும் அவருக்கு மகன்தான் இருக்கிறாப்புல. இவங்க எல்லாம் இவங்க இவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் இவங்க மகனுக்கு பெற்று கொடுத்துருக்காங்க. ஆனா சீரபிசில அப்படி கிடையாது. அமைச்சர் ஆர்மோ தொண்டமானவர்கள் கிடைச்ச வாக்குகள் மத்தவங்களுக்கு பெற்று கொடுத்துருக்காரு. இதுதான் ஜனநாயகம். நாங்க 11% தான் குடும்ப அரசியல் செய்யறோம்.
இப்ப திகாம்பரத்தோட கட்சியில 75% மலைய மக்கள் 100 குடும்ப சதவீதம் இப்படிதான் குடும்ப அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சீரபிளிசியை குறை சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. சரி, நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி. அதனாலதான் ரங்கா வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு ப்ரோக்ராம் செய்யறவர்னால அவர் வந்து இப்ப நீங்களே ப்ரோக்ராம் செய்றீங்க, நான் உங்களுக்கு 1 hour நாளைக்கு பேசிட்டு இருந்தா இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க, நான் என்ன பதில் சொல்ல போறேன், இது நம்ம கலந்து பேசுறது வந்து இயற்கை தானே. சரி, உங்களுடைய பதிலை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். வித்தியாசம் வந்து இது வந்து நாங்கள் என்ன பேச போகிறோம், என்னோட நடத்துவர் யார் பேச போகின்றது என்று எதுவுமே தெரியாமல் நாங்கள் செய்கின்ற நேரடி நிகழ்ச்சி தான் இந்த. இப்போது செந்தில் தோண்டமானவர்கள், சரி நான் உங்க ஸ்டுடியோக்கு வந்திருந்தேன்னா நான் கம்பெனியோட நான் வேற என்ன கதை பேசிட்டு இருந்தேன், இதற்கு முன்பு கலந்து கொண்டவர்களும் இதே போன்ற அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் என்ற விஷயத்தை வந்து அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் சிடபிள்யூசி அடிக்கும் போது எல்லாத்துக்கும் இனிச்சிச்சு, வேற யாரும் எனவே எப்படியோ எதை எப்படியோ அந்த குறித்த நிகழ்ச்சி போது தடைக்கு உள்ளாக இருக்கிறது, அதான் நீங்க அவதானிக்கப்பட வேண்டியது. மிகவும் நன்றி உங்க இருவருக்கும். நன்றி. இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உப தலைவர் திரு செந்தில் தோண்டமான் அவர்களை காலை வேளையில் பரபரப்புக்கு மத்தியில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி மாதா. அச்சு ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள். நேரம் 8:13. நம் பாதை புதிது, நம் எண்ணம் புதிது, வர்ணமாக வந்தாரே காற்றில் ஏறி கானம் பாடும் வானம் பாடி நீதை சுழற்றும் அபூர்வராகும் இசைக்கும் திசைக்கும் உங்களை இசையால் வசப்படுத்தும் ஒரே வானொலி வர்ணம் எஃப்எம்.